அசோக்குமார திசாநாயக்கவுக்கு உலக நாடுகள் பலவும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு தொடர்ந்து தங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக தாங்கள் முன்னின்று உழைக்க இருப்பதாக அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் உடனடியாகவே தெரிவித்திருக்கின்றது. அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று உடனடியாகவே இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதையும் காணொலி வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் கொண்டாட்டங்கள் கூட மத்திய தேர்தல்களை புறந்தள்ளி அமைதியான முறையில் நடந்திருக்கின்றது. அதே போல தேர்தல் கூட வன்முறைகளற்ற ஒரு தேர்தலாக நடந்திருக்கின்றது. இந்த இரண்டுமே இலங்கை தேர்தல் வரலாற்றில் ஒரு மாற்றம். சோசியலிசம் என்பது உண்மையில் இருந்திருந்தால் தமிழ் போராட்டத்தை எதிர்த்திருக்க மாட்டார்கள். அவையெல்லாம் அப்பொழுது அவர்களை ஒரு சிங்கள இனமாகத்தான் வைத்திருந்தது. பல முஸ்லீம் தமிழ் மாணவர்கள் கூட இவரிடம் கற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களின்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி. எனவே இவரது பிரசன்னம் என்பது நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்த போகின்ற ஒன்றாக இருக்கும். அந்த உரையில் அவர் அந்த மலையக மக்களின் பிரதிநிதியாக மாறியே உரையாற்றுகின்றார். நாங்கள் இவ்வளவு இவ்வாறு இருக்கின்றோம், அவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள், எவ்வாறு ஒரு நாட்டில் சாத்தியப்படும் என்று. அதே ஆளுமையை தமிழர்கள் பிரச்சனையிலும் இவர் எடுத்து, ஆமாம், அவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இவ்வாறு நாங்கள் தீர்க்கலாம், இவ்வாறு இதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை போன்ற விடயங்களை கற்பித்தல் மூலம் செய்தால் அந்த இனவாதம் என்பது அங்கே தலைத்துவங்கள். விரும்பியோ விரும்பாமலோ அடுத்த 5 ஆண்டுகள் ஒருவர் இருக்க போகின்ற ஜனாதிபதியாக என்னும் ஒரு 5 ஆண்டுகளை வீணடித்து நாங்கள் கற்பனை வாதத்தில் தேரோட்ட போகின்றோமோ அல்லது யதார்த்தங்களை புரிந்து நடைமுறை சாத்தியமுள்ள விடயங்களை புறப்போகின்றோமோ என்றதுதான் காரணம். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, Money Transfer, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. நேர்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இப்பொழுது நாங்கள் இது குறித்த தகவல்களையும் அதே நேரத்தில் உலக மட்டத்தில் இது ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம், எதிர்வரும் காலத்தில் இலங்கையினுடைய செயற்பாடுகள் எப்படி அமையப் போகின்றன, இலங்கை மீது சர்வதேசத்தினுடைய பார்வை எப்படி இருக்கப் போகின்றது போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். எங்களோடு இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. ஆமாம், இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உலக நாடுகள் பலவும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு தொடர்ந்து தங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக தாங்கள் முன்னின்று உழைக்க இருப்பதாக அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் உடனடியாகவே தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இல்லம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று உடனடியாகவே இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்கள் அவரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதையும் காணொலி வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியா இலங்கையினுடைய ஜனாதிபதியை தன் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பாக ஒரு விடயத்தை ஜோ பைடன் அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகளில் நிரந்தர உறுப்புரிமையை பெறுவதற்கு அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு தேவை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு ஜோ பைடனும் பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதியினுடைய பதவியேற்பை உலக நாடுகள் எப்படி பார்க்கின்றன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதை மாற்றமாக பார்க்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல தலைவர்கள் மாத்திரமல்ல, அதாவது இந்திய தூதுவர் மாத்திரமல்ல உள்ளரங்கில், அமெரிக்க தூதுவர் கூட உடனடியாக தனது வாழ்த்துக்களை நேரடியாக சென்று தெரிவித்த பொழுது அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பிற்கு தான் பூரணமாக இணங்குவதாக அனுரத்து சரத்குமார் நாயக்கா கூறியிருக்கின்றார். அதே போன்று சீன ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லி இருக்கின்றார். இது ஒரு சாதாரணமாக பார்க்க 10-11 பார்க்கக்கூடிய விடயமாக அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த முக்கியத்துவம் என்பது வளமைக்கு மாறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது நடைமுறையிலும் அவர் காட்டி வருகின்ற விடயங்கள் என்பன ஒரு சாதாரண மனிதனாக 10-11 ஒரு பொதுமகனாகவே தன்னை காட்டுவதற்காக முனைகின்ற அறிவுடைய
தன்னை ஒரு நாயகனாக காட்டுவதற்கு அவர் இன்னும் முனியவில்லை. குறிப்பாக பார்த்தீர்களானால் கொண்டாட்டங்கள் கூட மத்திய தேர்தல்களை புறந்தள்ளி அமைதியான முறையில் நடந்திருக்கின்றது. அதே போல தேர்தல் கூட வன்முறைகளற்ற ஒரு தேர்தலாக நடந்திருக்கின்றது. இந்த இரண்டுமே இலங்கை தேர்தல் வரலாற்றில் ஒரு மாற்றம். குறிப்பாக ஒரு எவ்வாறு நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே தேர்தல் நடந்தால் அதன் வெற்றி கொண்டாட்டங்களில் அந்த கட்சியினரை ஏகோபித்து இருப்பதும் வழிகொளுத்தி மகிழ்வதும் கட்சிகளுக்கு இடையேயான முரண்பாடு வருவதும் போன்ற செயற்பாடுகள் அனைத்துமே தவிர்க்கப்பட்ட ஒரு அமைதியான தேர்தலாக இருந்த. ஆமாம், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக அது வளர்ந்திருக்கின்றது. தொண்டர்கள் எவ்வாறு தலைமைத்துவ பீடம் அறிவிக்கின்றதோ அதற்கு ஏற்றாற் போன்று இணங்கக்கூடியவர்களாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பதாக பல நெடுங்காலமாக கூறி வந்த நிலையில் அன்ரோகுமார திசாநாயக்க தேர்தல் திணைக்களத்தில் வைத்து ஆற்றிய உரை கூட மிகவும் அந்த வெற்றி மமதையோடு இல்லாத உரையாக, அவருடைய குரல் கூட வழமையாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஆக்ரோஷமாக அவர்களுடைய குரல் இருக்கும் மிகவும் ஒரு உச்சஸ்தாயில் பேசக்கூடிய ஒருவர். இந்த ஏற்புரையை ஏற்று அவர் ஆற்றிய உரை கூட பலராலும் விமர்சிக்கப்படுகின்றது. காரணம், அவர் அமைதியான முறையில் இதனை அணுகியிருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை அவருடைய உரையினுடைய வெளிப்பாடு காட்டுகிறது. இந்த சூழலில் இப்பொழுது இந்த தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் தமிழ் தரப்பும் தங்களுடைய வாழ்த்துக்களை அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு தெரிவித்திருப்பதோடு ஏனைய கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல விடயங்கள் உள்ளடக்கியிருப்பதாக தமிழரசு கட்சி கூறியிருக்கின்றது. தொடர்ந்து தாங்கள் அன்ருகுமார திசாநாயக்கவோடு இலங்கையினுடைய இனப்பிரச்சினை விடயம் தொடர்பாக பேச இருப்பதாகவும், ஆரம்பத்திலேயே இந்த வாழ்த்துச் செய்தியோடு சேர்த்து அவர்கள் இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தையும் இப்பொழுது ஒரு அடித்தளம் இட்டு கோடிட்டு காட்டியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் தமிழ் தரப்போடு அன்ருகுமார திசாநாயக்க எந்த வகையில் பயணிப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்காத கட்சிகள் கூட வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து பயணிக்க இருப்பதாக தெரிவித்திருப்பதை அன்ருகுமார திசாநாயக்க எவ்வாறு அணுகப் போகிறார்? அனுரகுமார திசாநாயக்கா முதலில் நன்றியுடையவராக இருக்க வேண்டியவர் தமிழ் கட்சியில் தான். அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அதுக்கு ஆதரவு வழங்கியிருக்காவிட்டால் அனுராவால் வென்றிருக்க முடியாது. இதற்கான காரணம் அந்த சிங்கள மக்களிடையே உள்ள ஒரு பீதி, ஒரு பயம். அந்த பயம் காரணமாக அவர்கள் அந்த தங்களுடைய முழு வாக்குகளையும் அனுராவுக்கு செலுத்துவதற்கான காரணமாக இருந்தது. சஜித் பிரேமதாசா தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவேன் என்றதையும், மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்திற்கு ஆளுநர் போன்றவர்களை முஸ்லீம் ஆளுநரை தருவேன் போன்ற உறுதிமொழிகளை கொடுத்தவை போன்றவை இனவாதம் இல்லாத ஒரு பயத்தை கொடுத்திருந்தது. ஆனால் மறுபக்கமாக நிச்சயமாக அனுராவின் போக்கு என்பது தமிழர்களுடன் இணைந்த செயற்பாடாக இருக்க போன்றது என்பதற்கு அவர் அந்த முதன் முதலாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தனது கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்திற்கு தனது கட்சி சாராத ஒருவரை சுமந்திரனை பார்வையாளராக விசேட பார்வையாளராக அழைத்திருந்தார். அவர் அங்கே சென்ற பொழுது விமர்சனங்கள் எழுந்திருந்தன. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழர் தரப்பு அனுராவுக்கு ஆதரவு கொடுத்திருக்க முடியுமா அவர் தேர்தலுக்கு வர முதல் என்றால் அனுராவுக்கும் தெரியும் அது இல்லை என்று, தமிழர் தரப்புக்கும் தெரியும். தமிழரசு கட்சி அனுராவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் எவ்வாறு இனத்துவேசம் தமிழர்களால் விதைக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். புலிக்கொடிகள் உயர்த்தப்பட்டு இவர் ஒரு இராணுவத்துக்கு ஆட்சியை தோறுவருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்கிறது என்று அனுராவை மேலும் இனவாதியாக மாற்றி இருப்பார்கள் அல்லது காட்டியிருப்பார்கள். அதை இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தான் அதை உந்துதலாக செய்திருப்பார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் தயவான அல்லது ஒரு சமூகமான ஒரு முறையில் இப்பொழுது ஒரு மாற்றம் அங்கே நடைபெறப் போகின்றது. மாற்றம் ஒன்றே மாறாதது நாங்கள் ஒன்றே நான் நினைக்க வேண்டும் என்றாம். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் மும்முனை இங்கே முக்கியமாக இலங்கை விவகாரத்தில் தலையீடு சம்பந்தமாக இருக்கின்றன. ஒன்று இந்தியா, மற்றது அமெரிக்கா, மற்றது சீனா. உங்களுக்கு இப்பொழுது நேரடியாகவே தெரிகின்ற விடயம் இந்தியாவின் முனைப்பு. அதாவது வந்து இந்தியா வந்து தங்களுக்கு ஒரு காலத்தில் பயந்திருந்த நாடாக நினைத்திருந்த இலங்கையை அவர்கள் ஓடியோடி அணுகுவதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இலங்கையில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு சிங்கள மக்களிடையே புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சியை இந்தியாவை விட அமெரிக்கா முந்தி எடுத்து விட்டது. அவர்களுடைய அந்த பரிபூர்ண பின்புல ஆதரவுடன் தான் அந்த ஹிமாலய பிரகடனம் என்பதை அவர்கள் சுவிட்சர்லாந்து அரசின் மூலமாக அந்த மக்களை அந்த ஒரு பழகுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான நிலையை கொண்டுவருவதற்காக முயற்சித்திருந்தார்கள். இதனால் விழித்துக் கொண்ட இந்தியா இந்த முறை சர்வதேச ஐக்கிய நாடுகள் அவையில் மனித உரிமை அவையில் முதன்
முறையாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு தீர்வு வேணும், அவர்கள் ஒரு சம தரப்பாக வாழ வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். மறுபக்கமாக அனுராவில் ஒரு மாற்றம் இருக்கின்றது. இதை நாங்கள் பல பேரும் கவனிக்க தவறுகிற விடயம், அனுராவை கூறிய விடயம், தான் ஒரு முறை சம்பந்தனை சந்தித்த பொழுது சம்பந்தன் தனக்கு சொன்னதாக, அனுரா எனக்கும் இலங்கையனாக வாழ வேண்டும், ஆனால் இரண்டாம் தரப்பிலங்கையாக இல்லை என்று. இந்தியா வைக்கின்ற இந்த 13வது திருத்த சட்டத்தை ஏற்க தயாராக இல்லை என்று அவர் வெளிப்படையாக எந்த விதத்தையும் கூறாத விட்டாலும் இந்த 13வது திருத்தம் பற்றி பேசாதவராகத்தான் தொடர்ந்து இருந்து வருகின்றார். இந்த நிலையில் இப்பொழுது இந்தியா தனது 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு இந்தியாவும் இலங்கையும் தொடர்ந்து நட்புறவுடைய நாடுகளாகவும் தாங்கள் நினைப்பவற்றை சாதிக்கக்கூடியவையாகவும் இருக்கப் போகின்றன, அதற்கு என்னென்ன அணுகுமுறைகளை மேற்கொள்ளும்? இந்தியாவுக்குரிய அணுகுமுறை அமெரிக்காவுடன் நட்பாக வருவதுதான் ஒரே ஒரு அணுகுமுறை. என்றால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய ஒரு குணாதிசயங்களில் ஒன்று பகைப்புலமாக நீங்கள் மாறுவீர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனை உங்களுக்கு பகைப்புலமாக மாற்றுவது, அது அதன் சர்வதேச கொள்கைகளில் ஒன்று. எனவே இலங்கை அமெரிக்காவின் கைப்பிடிக்குள் செல்வதோ அல்லது அமெரிக்க ஆதிக்கத்துக்குள் செல்வதோ இந்தியா ஒரு நாளை ஒரு இல்லை என்ற ஒரு முயற்சியை எடுக்கின்ற பொழுது அது விண்வெளி சார்ந்ததோ அல்லது ஒரு பக்க சார்பான அணி சார்பாக சீனாவுடனோ ரஷ்யாவுடனோ செல்ல அதீதமாக முனையமாக இருந்தால் அமெரிக்காவின் பங்கு அங்கே இருக்கும். அதை விட இப்பொழுது அவர்கள் இந்த ஒரு கூட்டுக்குள் வந்து இன்று நடைபெறுகின்ற மகாநாடு இதற்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த மகாநாட்டில் கூட அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் என்றால் இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவுடன் ஒரு நெருக்க சக்தியாக வருகின்றது. அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் முக்கியமானது, இந்த பாதுகாப்பு சபையில் நிரந்தர பதவியுரிமை பெறுவது என்பது இந்தியாவுக்கு இது கிடைத்திருந்தது. அப்பொழுது நேரு, தாங்கள் ஒரு சமாதான பிரியர்கள், தாங்கள் சண்டைக்கு செல்லாதவர்கள், அதை சீனாவுக்கு கொடுங்கள் என்று சீனாவுக்கு கொடுத்திருந்தார். இப்பொழுது ஆமாம், அவரெல்லாம் நடந்தது இந்தியா அந்த முறை, அதாவது வந்து இந்தியா பரந்துபட்ட தேசமாக இருந்த ஒரு நாடு இப்பொழுது குறிப்பிட்டு பாருங்கள், அதாவது வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றிணைந்த இந்தியாக இருந்து சுதந்திரத்துக்கு பின்னர் பிரிந்தவை. அதற்கு முதல் சோழ பேரரசு கந்தஹாரம் வரை சென்றிருந்தது. கந்தஹாரம் என்றது ஆப்கான் கண்டஹார் வரை, அவ்வாறான ஒரு பெரிய நிலப்பரப்பு சுருங்கி சுருங்கி இவ்வாறு இருக்கின்றது என்று. ஆனால் அன்று அதற்குரிய மரியாதை இருந்தது, கரம் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளம் சூழ்ச்சி காரணமாக அது பல தேசங்களாக பிரிகொண்டு போனது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு அவர்கள் அமெரிக்க ஆதரவை அதிகமாக பின்பற்றலாம். அவ்வாறு பின்பற்றுகின்ற பொழுது இலங்கையில் அமெரிக்கா வந்து செய்ய முயற்சிக்கின்ற விடயம் என்னவென்றால், அந்த பொறுப்பு கூறுதல் மற்றும் இனங்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது. அதற்குரிய காலம் என்பது கடந்து செல்கின்றது, 15 வருடங்கள் கடந்து விட்டன. எனவே அவர்கள் முயற்சிக்கின்ற பாதையில் அனுரா இப்பொழுது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக அல்லது மக்களுக்கு புரிய வைப்பதாக. நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும், அனுரா அந்த யாழ்ப்பாணத்தில் கூறிய விடுத்து, நாங்கள் சிங்கள மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றோம், சிங்கள மக்கள் மாறி வருகின்றார்கள், அந்த நிலையில் நீங்கள் இவ்வாறு சென்றால் எவ்வாறு உங்களை நினைப்பார்கள் என்பது ஒரு யதார்த்தமான கேள்வி. அவர் கேட்டது ஒரு யதார்த்தமான கேள்வி என்றால் அவர்கள் அங்கே ஒரு மாற்றத்திற்கு தயாராகி வருகின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அதற்காக கடந்த காலத்தை நாங்கள் எல்லா விடயத்திலையும் பின்னோக்கி சென்று கடந்த காலங்களில் இவர் அப்படி செய்தார் அவர் அப்படி செய்தார் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் ஒரு எதிர்காலம் என்பது இருக்க முடியாது. இதே நேரத்தில் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அணுகுமுறையில் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்கள் அனைவரும் புதியவர்களாக இருக்க வேண்டும், அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் தேர்தல் பிரச்சாரங்களிலும் முன்வைத்திருந்தார். இந்த ஜனாதிபதி பதவியேற்பை தொடர்ந்து அது சாத்தியமாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவது என்பது கூட அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் சிறுபான்மை கட்சிகளினுடைய ஆதரவு தேவைப்படும். ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தியோடு இணையாத கட்சிகள் எதிர்காலத்தில் இப்பொழுது ஜனாதிபதி பதவியை ஏற்றதன் பின்னர் அவர் பக்கம் சாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றவா? குறிப்பாக மனோ கணேசன் தலைமையிலான அணி, ரவுப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்றவர்கள் இணைகின்ற பொழுது அவருடைய பலம் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் புதியவர்களை நியமிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கின்ற நிலையில் இவர்கள் தங்களுடைய நாடாளுமன்ற பதவிகளை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்களா என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்க்காத பட்சத்தில்
அவர்கள் நினைப்பதை அன்ருகுமார திசாநாயக்க அரங்கேற்றுவது என்பது ஒரு கடினமான விடயமாக மாறப்போகும். இந்த நிலையை எவ்வாறு அவர்கள் அணுகப் போகிறார்கள்? எதிர்வரும் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசியல் தீர்வு விடயமாக இருக்கலாம், அல்லது ஏனைய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மையை பெற வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இதனை எவ்வாறு சாத்தியமாக்கப் போகிறது? நிச்சயமாக உடனடியாக இந்த மாற்றங்கள் நடைபெற முடியாது. அங்கே தலைமைத்துவமும் தனி விருப்பும் என்பதுதான் தொகுதி வாரி அரசியலில் நிர்ணயிக்க போன்ற சக்திகள். ஒரு தொகுதியில் ஆளுமை உள்ள ஒரு தலைவராக உள்ளவரை நீங்கள் தவிர்த்து விட்டு தனி விருப்பு வாக்குகள் அவர் பெறுகின்ற இடத்தில் கொள்கை ஒரு புதியவரை நியமித்து வெற்றி பெறுவது என்பது கட்சிகளின் கனவு. கட்சிகளால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். அனுர கேட்டால் கூட இப்பொழுது கூறுகள் ராகுல் ஹாக்கிம் வந்து கல்முனையிலோ அல்லது அம்பாறையிலோ இரண்டு மூன்று தொகுதிகளோ அல்லது நாலஞ்சு தொகுதிகளில் ஆளுமை உள்ள ஒரு தலைவராகவும் அவர் சொல்லுகின்றதை கேட்கின்ற மக்கள் அங்கே உள்ளவர்களாகவும் இருந்தால் அவருடன் தலைமையை எடுத்துவிட்டு வேறொரு புதியவராக வந்து அந்த புதியவர் மக்களிடம் பரிச்சயப்படுத்துவதற்கே குறைந்தது 5-10 ஆண்டுகள் காலம் தேவை. அவர் தன்னை ஆளுமை உள்ளவராக காட்டுவதற்கு ஆளுமை என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஒருவர் தலைவராக இருக்கும் பொழுது மற்றொருவர் அவரை மீறிய ஆளுமையை பெறுவது என்பது முடியாத காரியம். அவ்வாறான காலத்தில் இவ்வாறான உடனடி நடவடிக்கைகள் நடைபெறாது. மற்றும் பக்கமாக மலையக முஸ்லீம் மக்கள் மாத்திரமல்ல மற்ற இந்த அதாவது ஒட்டுக்குழுக்கள் சார்பந்தமான இப்பொழுது பிள்ளையான் கர்ணா டக்ளஸ் தேவானந்தா போன்ற அவர்கள் எல்லாம் எந்த அரசு வந்தாலும் அதனுடன் பயணிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்களா? ஏனென்றால் இவர்களுடைய கொள்கைக்கு மாறான விடயங்களை அவர்கள் ஏற்கனவே செய்திருக்கின்றார்கள் என்ற ரீதியில் மீண்டும் அவர்களை இணைக்கின்ற பொழுது அது முன்னர் இருந்த ஆட்சி போன்றுதானே இருக்கும்? இல்லை, இந்த உடனடி மாற்றம் எவ்வாறு நடைபெறும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். உடனடியாக சடுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமற்றொரு நிலை யதார்த்தத்தின் பிரகாரம் அல்லது தர்க்கீக ரீதியாக. எனவே இவ்வாறானவர்களை எவ்வாறு தவிப்பது என்பது அடுத்த தேர்தல்களின் பொழுது தீர்மானிக்கப்படலாம், தேர்தல் வெற்றிகளின் பொழுது. ஆனால் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆளுமை அல்லது ஆட்சி கட்சி வீதங்களின் நிலையில் சில வேளைகளில் இணையாமல் கூட இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை குறைக்க வேண்டும். சில வேளைகளில் அனுரா இவர்களை இணைக்க மாட்டார். இவர்கள் எப்பொழுதுமே இந்த அரசிலுமே அது ரணிலாக இருக்கட்டும் ராஜபக்சாவாக இருக்கட்டும் யாருடைய அரசிலும் அமைச்சு பதவிகளை பெற்று, ஏனென்றால் பொதுவாக தேசிய மக்கள் சக்தியில் இருப்பவர்கள் ஒரு கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டாலோ அல்லது வேறு கட்சிக்கு அவர்கள் கட்சி தாவினாலோ மீண்டும் அந்த கட்சிக்குள் எடுப்பது என்பது அவர்களுடைய ஒரு வரலாறாக இல்லை. மிகுந்த ஒரு ஆராய்வுக்கு பின்னர் தான் அவ்வாறான ஒரு சிலரை மட்டும் கட்சியில் இணைத்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாகவே கட்சியை விட்டு சென்றவர்கள் தான் என்ற ரீதியில் தான் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்ற பொழுது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள்? இல்லை, அதைத்தான் கூறுகிறேன் என்றால் குறிப்பிட்ட வந்த விடயமும் அதுதான். இப்பொழுது என்னென்றால் அவர்களை அமைச்சரவை அது போன்றவற்றில் எடுக்காமல் அல்லது தங்களுடன் இணைக்காமல் அவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்து தங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களாக சில வழிகளில் வைத்திருக்கலாம். இங்கே முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் ராம், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் என்னத்தை கூறுகின்றன என்றால் இந்த இது வந்து கட்சியில் ஒரு இயக்கம். இவர்கள் ஒரு இயக்க கட்டுப்பாடுடையவர்கள், இயக்கம். இவர்கள் ஒரு வந்து ஆர்கனைசேஷன், அதாவது வந்து இவர்கள் முந்தைய ஒரு போராட்டத்துக்கு போராட விரும்பி போராடி அந்த போராட்டம் என்பது 2008-2009 அளவில் இந்த ரோஹண விஜயவராவின் கொலையுடன் முடிந்தது. அந்த நேரங்களில் கொழும்பில் இருந்தவர்களுக்கு தெரியும், 2007 ஊரடங்குகள் பிறப்பிக்கப்படும், கழனி 6 தொடக்கம், முழுவிடமும் இந்த சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள் என்பது அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுவும் தெற்கு பிரதேசங்களில் கொழும்பில் கூட காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான நிலையில் இருந்த ஒரு இயக்கம் பிறகு அரசியலுக்குள் நுழைகின்றது. அதற்காக காரணங்கள் 2 இருந்தன. இவர்களுக்கு கோபம் வருவதற்கான காரணங்கள் 2, அதாவது வந்து ஒன்று தங்களுடைய போராட்டத்தை அடுத்து நோக்கிக் கொண்டு பிரேமதாசா இந்தியாவுக்கு எதிரான போரில் விடுதலை புலிகளுக்கான ஆயுதங்களை வழங்கினார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துத்தான் இவர்கள் அரசியலுக்குள்ளேயே அந்த பரிணமிக்க தொடங்கினார்கள். அதன் பிறகு இவர்களுக்கு இந்த சோசலிசம் என்பது எடுபடாது என்று தெரிந்தவுடன் இன்று ஒரு ஜனநாயக அரசியலுக்குள் சோசியலிச முகத்தை அதாவது பேணிக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கட்டுக்கோப்பு எல்லாம் இயக்கம் போன்றவையாக இருக்கின்றன. இப்பொழுது பார்த்தீர்கள்னா நீங்கள் குறிப்பிட்ட உதாரணம், முக்கிய உறுப்பினர்களாக இருந்த பலரும் அவ்வாறு சென்று விட்டார்கள். குணரத்னம் என்று ஒரு தமிழர் இருந்தார், அவர் இல்லாமல் போய்விட்டார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற மத்திய குழுவில் 73 பேரில் 6 பேர் தமிழர்கள், அதில் வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு இளைஞர் கூட இருக்கின்றார். அவ்வாறானவர்கள் எல்லாம் அவர்கள் கட்டுக்கு அதாவது
வந்து ஒரு அமைப்பு ரீதியான நடவடிக்கையில் செயற்படுவதை அதை அரசியலுக்குள்ளும் கொண்டு வந்து அந்த அதற்குரிய பண்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த சோசியலிசம் என்பது உண்மையில் இருந்திருந்தால் தமிழ் போராட்டத்தை எதிர்த்திருக்க மாட்டார்கள். அவையெல்லாம் அப்பொழுது அவர்களை ஒரு சிங்கள இனமாகத்தான் வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது அதில் ஒரு மாற்றம் தேவை என்பது மாறி வருகின்றது. அதற்காக நாங்கள் கடந்த காலத்தை கிண்டிக் கொண்டிருந்து புதிய காலத்திற்குள் நுழைய முடியாது. ஆனால் புதிய காலத்திற்குள் நுழைய வேண்டிய தேவையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். புதிய ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசாநாயக்க பதவியேற்றிருக்கின்றார். இதே நேரத்தில் பல்வேறு முக்கிய பதவிகளுக்கான வெற்றிடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. காரணம், அவருடைய நாடாளுமன்ற பதவிக்காக இன்னும் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் புதிய பிரதமர் குறித்த தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. தினேஷ் குணவர்தன தற்பொழுது பதவியில் இருந்து விலகி இருக்கின்றார். இந்த சூழலில் ஹரிணி அமரசூரிய, இவர் ஒரு பேராசிரியை, குறிப்பாக PhD பட்டம் பெற்ற ஒருவர், பிரதமராக பதவியேற்கின்றார். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவுக்கு பிறகு ஒரு பெண் பிரதமராக பதவியேற்கக்கூடிய ஒரு நிலை இவருடைய பிரசன்னம் அமைய போகின்றது. குறிப்பாக இந்த தெரிவு பற்றி உங்களுடைய கருத்து என்ன சுரேஷ்? நிச்சயமாக, இவர் ஒரு அதாவது வந்து கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியை. பல முஸ்லீம் தமிழ் மாணவர்கள் கூட இவரிடம் கற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களின் படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்மணி. எனவே இவரது பிரசன்னம் என்பது நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்த போகின்ற ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இலங்கை தான் உலகிலேயே முதல் முதலாக பெண் பிரதமரை கொண்ட நாடாக ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கன் பிரசன்னம் அமைந்திருந்தது. அதன் பிறகு சந்திரிகா ஜனாதிபதி போன்றவற்றால் இந்த பெண் பிரதமர் என்பது இலங்கை ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இவருடைய நிலைமையில் இவர் ஒரு ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க ஒரு கல்வியாளர் என்ற ரீதியில் வருகின்ற பொழுதும், மற்றும் இந்த தமிழ் முஸ்லீம் மக்களிடையே மன்னிக்கவும் மாணாக்கர்களிடையே அல்லது கல்வி கற்ற பலரும் அவருக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கின்றபடியால் லண்டனில் இடம்பெற்ற மாநாடுகள் பலவற்றிலும் அவருடைய வருகை இருந்திருந்தது. அதன் மூலம் பல தொடர்பாடல்களை பேணக்கூடிய ஒரு வழிவகை தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே தொடர்ந்து தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் மிக்க ஒருவர் பிரதமராக வருவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று என்று பலரும் தெரிவித்து வருகிறார்கள், அதனை வரவேற்றிருக்கிறார்கள். இதே நிலையில் இந்த அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயம், இதுவரை காலமும் சிங்கள மக்கள் அதிகார பகிர்வுக்கு ஒத்திசைய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. இப்பொழுது அன்ருகுமார திசாநாயக்க சிங்கள மக்களினுடைய அதிக வாக்குகளை பெற்ற ஒருவர் என்ற ரீதியில் தொடர்ந்தும் கோட்டாபய ராஜபக்ச எந்த அணுகுமுறையை கொண்டாரோ அதைத்தான் அவர் பின்பற்ற போகிறாரா, அல்லது குறிப்பாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்ற இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்தை சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக இருப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. பலரும் விரும்புகின்ற ஒரு விடயம், இலங்கை சுபீட்சமான நாடாக தொடர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால், இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து இலங்கை மீள வேண்டும் என்றால் அடிப்படையில் இருக்கின்ற இவ்வாறான அதிகார பகிர்வு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு சுமூகமான தீர்வை எட்டுகின்ற பொழுது இலங்கை தன்னிறைவு மிக்க ஒரு பொருளாதார நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனைய விடயங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கின்றது. இதற்கு சிங்கள மக்கள் ஒத்து செய்வார்களா? இது முக்கியமான கேள்வி. இது முதலில் நான் இந்த அதாவது வந்து பிரேமதாசம் மற்றும் ஜிவிபி பிரச்சனை குறிப்பிட்ட காலம் வந்து 1988-89 நான் வடிவாக குறிப்பிட்டு வருகிறேன். அதன் பிறகுதான் இவர்கள் இந்த அரசியலில் வந்து இந்த பௌத்த அரசியலில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். நிச்சயமாக பௌத்தத்தின் குரலாகவும் மற்றும் இந்த அதாவது வந்து அவர்களுடைய போரை வந்து தங்களுடைய நாட்டினுடைய போராக தமிழ் எவ்வாறு தமிழர்கள் இருந்தார்களோ அதே போல சிங்களவர்களாக இருந்த தரப்பு பிறகு மாறி வருகின்ற நிலையில் உங்களுடைய கேள்விக்கான விடை என்பது சிங்களவர்களுடைய உள்ள பயம் நீக்கப்பட வேண்டும் என்பதில்தான் இப்பொழுது மேற்குலக நாடுகளின் நிலைப்பாடு. அதாவது புரிதல், பயம், நாங்கள் பயம் என்று கூறலாம். மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் புரிதல் ஏற்பட வேண்டும். நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களாக இருந்தால், இறுதி போர்க்காலத்தில் அதாவது வந்து அகில இலங்கைக்குமே அதிபேராயராக இருந்த மல்கம் ரஞ்சித் பேராண்டகை, அவர் தன்னை ஒரு சிங்களவராகத்தான் காட்டிக்கொண்டார். தமிழர்களுக்கான குரலாக அல்லது தமிழ் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு குரலாக காட்டவில்லை. எவ்வாறு எங்களுக்கு சிங்கரார் போன்ற வந்து பிதாக்கள் உதவினார்களோ அல்லது மாம்பழம் ஃபாதர் போன்றவர்கள் எல்லாம் எவ்வாறு வனப்பிதாக்களாக இருந்து செய்தார்களோ அதே போன்றதொரு நிலைப்பாட்டை சிங்கள கத்தோலிக்க குருமார்களும் சிங்கள பௌத்த பீடத்தினரும் செய்து வருகின்றார்கள். சிங்களவர்களுக்கு உள்ள பயம் என்னவென்று சொன்னால், சிங்களவர்கள் உள்ள ஒரே ஒரு இடம் இலங்கை தான்.
அவர்கள் வந்து இலங்கையில் ஒரு மொழி பேசுகின்ற இனமாக இருக்கின்றார்கள். பௌத்தர்கள் என்றவர்கள் பல நாடுகளில் மத ரீதியாக இருந்தாலும் இந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் என்பவர்கள் இலங்கையில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பயம் தங்களை பாரு தங்கள் முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களுக்கான அதிகாரங்களை அல்லது அவர்களுடைய ஆளுமையை விட்டால் தாங்களே அவர்கள் கடலுக்கு தள்ளிவிடுவார்கள் என்கிற கற்பனைவாத பயத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் புரிய போய் இந்த நேரத்தில் அதாவது எவ்வாறு தமிழர் தரப்பில் காணாமல் போனவர்கள் விடயம் மற்றும் போர்க்குற்ற விசாரணை போன்ற விடயங்கள் இருக்கின்றவோ, அதே போன்று சிங்கள மக்களுக்கும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஞாயிறு இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டதற்கு இன்னும் நீதி கோரப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த புதிய ஜனாதிபதிக்கு பல பொறுப்புகள் பல இன மக்களிடமிருந்தும் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றதை எவ்வாறு கையாளப் போகிறார்? அதுதான் இப்ப குறிப்பிட்ட விடயம். முதலாவதாக இவர் சிங்கள மக்களிடையே புரிதலை ஏற்படுத்த வேண்டும். புரிதலை ஏற்படுத்துவதற்கான குணாதிசயங்கள் இவரிடம் ஆழமாக இருக்கின்றன. நீங்கள் இவர் அந்த மலையக மக்களின் பிரச்சனையை, மலையக மக்களை நாங்கள் ஏன் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து அவர் ஆற்றிய உரையொன்றை கவனித்தீர்களோ தெரியாது. அந்த உரையில் அவர் அந்த மலையக மக்களின் பிரதிநிதியாக மாறியே உரையாற்றுகின்றார். நாங்கள் இவ்வளவு இவ்வாறு இருக்கின்றோம், அவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள், எவ்வாறு இது ஒரு நாட்டில் சாத்தியப்படும் என்று. அதே ஆளுமையை தமிழர்கள் பிரச்சனையிலும் இவர் எடுத்து, ஆமாம், அவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள், இவ்வாறு நாங்கள் தீர்க்கலாம், இவ்வாறு இதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை போன்ற விடயங்களை கற்பித்தல் மூலம் செய்தால் அந்த இனவாதம் என்பது அங்கே தலை தோன்றாது. குறிப்பாக அங்கே அந்த தேரவாத பௌத்தத்தில் மூழ்கி இருக்கின்ற நாடு 75% சரத்தொகை சிங்களவர்கள், இங்கே அமரபுர, அஸ்கிரிய, மல்வத்த, ராமண்ண என்ற 4 பௌத்த பீடங்கள் அவர்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றன. 4 பிரிவுகளாக அவர்கள் இருந்தாலும் இனம் என்று வருகின்ற பொழுது, சமயம் சார்ந்து இனம் என்று வருகின்ற பொழுது ஒன்றாகவே நிற்கின்ற ஒரு குணதாசியத்தை நாங்கள் தேர்தல் வாக்களிப்புகளில் கூட கண்டுகொண்டிருக்கின்றோம். எனவே இந்த முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் அனுராவுக்கு இருக்கின்றது என்றையவே அதுக்குரிய ஆளுமை இருக்கின்றது, அதற்குரிய வழிமுறைகள் இருக்கு. அதாவது இவர்கள் கையாண்ட வழிமுறைகள், அதாவது இந்த ஒரு சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அல்லது டேக் லைன்ஸா இருக்கட்டும், எவ்வாறு கையாளுவது என்பதில் புலமை மிக்கவர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த திறமையை இப்பொழுது சிங்களவர்களிடையே புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் அவர்கள் தமிழ் தரப்பிடவும் ஒரு கோரிக்கையை விடுப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் இணைவாதத்தை கிளப்புகின்ற வேலைகளில் ஈடுபடாதீர்கள் என்று இங்கே ஒரு முடிவு வர வேண்டும் என்றால் நாங்களும் இதை செய்கின்றோம் என்று அதைத்தான் அவருடைய வார்த்தை பிரியமா. தேர்தல் நேரத்தில் கூட தனது வாக்கை கவனிக்காமல், அதாவது வந்து தான் வாக்கு புற வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் சொல்ல வேண்டிய தகவல் வேறாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் நேராக கேட்கிறார், நாங்கள் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றோம், சிங்களவர்களை ஒரு தீர்வுக்கு இணங்க வைக்க கொண்டு வருகின்றோம், நீங்கள் இவ்வாறு மாறிச்சு ஏற்பட்டால் நாங்கள் எவ்வாறு அதனை செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை கேட்டது, அதனை கூறி நிற்கின்றது. இங்கே நாங்கள் இவ்வாறு கூற வேண்டும் என்னவென்றால், விரும்பியோ விரும்பாமலோ அடுத்த 5 ஒருவர் இருக்கப் போகின்றார் ஜனாதிபதியாக. இன்னும் ஒரு 5 வீணடித்து நாங்கள் கற்பனைவாதத்தில் தேரோட்ட போகின்றோமோ அல்லது யதார்த்தங்களை புரிந்து நடைமுறை சாத்தியமுள்ள விடயங்களை புறப்போகின்றோமோ என்றதுதான் காரணம். அதுதான் எங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கும். நன்றி சுரேஷ், நீண்ட நேரம் பல தகவல்களை கூறியிருக்கின்றீர்கள். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்தித்து பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.